press the bell icon on the YouTube app and never miss another update. Yeah.
सदाशिवाय श्रीमन्महादेवाय नमः। ஈசனே உனது ஞான சக்திக்கு நிகரே வேறே இல்லை ஈசனே உனது ஞான சக்திக்கு நிகரே வேறே இல்லை ஞான சக்திக்கு இணையில்லை கிரியாசக்தியே ஜகமெல்லாம் திவ்ய சக்தியும் நீயே சங்கரவும் அடிச்சரணமே சங்கரவும் அடிச்சரணமே சரணமே சரணமே தியாகராஜனே யோகானந்தனே ஏகாந்த விஸ்வரூபா தியாகராஜனே யோகானந்தனே ஏகாந்த விஸ்வரூபா நாட்ய வேதத்தின் மூலாதாரா நித்யானந்த ஸ்வரூபா சத்திய ஜோதி பஞ்சமுகம் உன்னது ஆனந்த கீர்த்தி வந்தனம் வந்தனம் யோகேஸ்வரனே நீயே கலைகளின் மூர்த்தி நீயே கலைகளின் மூர்த்தி நீயே கலைகளின் மூர்த்தி சக்தியாய் சிறந்திடும் தம்பதி பரமேஸ்வர பார்வதி சிவ சக்தியாய் சிறந்திடும் தம்பதி பரமேஸ்வர பார்வதி சதானந்தனே சத்யஸ்வரூபனே நீயே சாம்பமூர்த்தி பிரளயஸ்வரூபனே உனக்கே ஜெய ஜெய நீயே ஆனந்த ஜோதி நீயே ஆனந்த ஜோதி நீயே ஆனந்த ஜோதி மகா சிவராத்திரி. இந்த சுபதினத்தில் முதலில் பூஜிக்கப்படுகிற விக்னேஸ்வரனும் சிவசக்தி சுரூபமான சண்முகனும் தர்மத்தை தரணியிலே நிலை பெற செய்வதற்காக அவதரித்த தர்மசாஸ்தாவும் பிரம்மா விஷ்ணு திக்பாலர் சகல தேவாதி தேவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நிறைந்திருக்கின்ற இந்த திவ்ய புனிதமான காட்சியை காண சகல ஜீவாத்மாக்களும் யுக யுகங்களாக தவம் புரிகின்றன. நாராயண நாராயண, உலகத்தில் சகல ஜீவராசிகளும் தவம் புரிவது உண்மையேதான் ஜெகன்மாதா?
நாரதா, தேவியின் மொழிகளை கேட்டு மனப்பூர்வமாக பேசுகின்றாயா அல்லது மறைமுகமாக பேசுகின்றாயா? உன் நகைப்பிற்கு காரணம் நாராயண நாராயண பிரபு, உலகத்து மானிட பிறவிகளில் சில தவம் செய்து கொண்டே போற்றுபவரும் உண்டு, போற்றுபவரும் உண்டு. அதனால்தான் இவ்வாறு நகைத்தின் தேவா. போற்றுகிறார்களா? யாரை? வேறு யாரை? கோடி சூரிய சந்திரர்கள் பிரகாசிப்பதற்கு ஒளியை அருளுகின்ற பரபிரம்மமான தங்களைத்தான் தேவா. என்னையா காரணம்? நாராயண நாராயண, ஏற்கனவே கலகப்பிரியன் என்ற பெயர் எனக்கு. தயவு செய்து காரணத்தை கேட்காதீர்கள் பிரபு. உன்னை பற்றி எனக்கு தெரியும் நாரதா. காரணம் இல்லாமல் காரியமில்லை. விதையை விதைத்து விட்டாய், தண்ணீரையும் ஊற்று. நாராயண நாராயண, ஜெகன் மாதா, ஈஸ்வரனை கல்லால் அடித்தவருக்கும் கடாட்சம் கிடைக்கிறது, காலால் உதைத்தவருக்கும் விமோச்சனம் கிடைக்கிறது, வில்லால் அடித்தவருக்கும் பாசுபதாஸ்திரமும் கிடைக்கிறது. ஆனால் மூன்று வேளையும் தூய்மையான புஷ்பங்களால் பக்தியோடு ஆராதனை செய்து பூஜிப்பவருக்கு கஷ்டங்களைத்தான் காணிக்கையாக தருகிறார் ஈஸ்வரன் என்ற நிந்தனை. நாரதா, இது என்னுடைய கற்பனை அல்ல தாயே. சில பக்தர்கள் நினைக்கிறார்கள். உன் குற்றச்சாட்டுகள் தவறு நாரதா. பக்தர்கள் என்னை நிந்தனை செய்வதில்லை, நிந்தாஸ்துதி மூலம் என்னை பரவசப்படுத்துகிறார்கள். அதுவும் ஒரு வகை பக்தி நாரதா. அது மட்டுமல்ல நாரதா, பக்தர்கள் நிந்தித்தாலும் துதித்தாலும் பக்தி பிரியன் ஈஸ்வரன் உலகத்தின் நன்மைக்காக அநேக லீலைகளை நடத்தி காட்டுகிறார். அது நீ அறியாததா? நான் அறிவேன் தேவி மகாதேவனின் லீலைகளை. நான் லோக சஞ்சாரி. கூத்தபிரானின் லீலைகள் ஒன்றா இரண்டா? ஏழு சமுத்திரத்தில் வாழ்கின்ற மீன்களை எண்ணிவிடலாம், ஆகாசத்தில் பிரகாசிக்கின்ற நட்சத்திரங்களை எண்ணிவிடலாம். ஆனால் தாங்கள் நடத்துகின்ற லீலைகள் கணக்கிலடங்காது தேவா. நாரதரே, என் தந்தையின் லீலைகளில் ஒன்றை எனக்கு கூறுகிறீர்களா? நாராயண நாராயண, முழுமுதற் கடவுளே, எடுத்த காரியம் விக்னமின்றி நிறைவேற தங்களை வணங்கித்தான் ஆரம்பிக்க வேண்டும் என்று முன்மொழிந்ததும் சிவனின் லீலை அல்லவா? விக்ன விநாயகா, நடந்த நிகழ்ச்சி ஒன்றை கூறுகிறேன். மானிடன் ஈஸ்வரனுக்கு பக்தனாக பிறக்கலாம், ஆனால் சிவன் மானிடருக்கு மகனாக பிறந்திருக்கிறார். மகத நாட்டு அரசன் சந்திரசேனன், அவனுடைய ஆஸ்தான ராஜகுரு சிவசங்கர சாஸ்திரி பரமசிவனின் பரம பக்தன். அனந்த மக சம்ஹத சவந்த சரணம் முனிஹ்ருதந்த தவ சந்த மமலம் கபந்தவியதிம்பவனி கந்தவக வன்னிமக பந்துரவி மஞ்சுவ புஷம் அனந்ததிபவம் திஜகதந்தரமணிம் திரிநயனம் திரிபுர கண்டன பரம் சனந்தமுனி வந்தித பதம் சகருணம் பரசிதம் பரநடம் திரிதிபஜ. தாத்தா, தினமும் இப்படி எழுதிக் கொண்டிருக்கிறீர்களே, அது ஏன்? பரமேஸ்வரனை எந்தெந்த வகையில் பூஜித்தாலும் சலிக்காது. மனதை ஒருநிலைப்படுத்தி அவனை ஆராதிக்க வேண்டும். வாக்கால் மந்திரங்களால் அவனை துதிக்க வேண்டும். அதோடு சரீரத்தால் எண்ணங்களால் அவனை வழிபட வேண்டும். செல்வா, இதை நான் சிறு வயதிலிருந்தே செய்து கொண்டிருக்கும் பூஜை. இதுதான் உனக்கும் ஸ்ரீரக்ஷை. காருண்யமூர்த்தியே, என் கணவர், அனுதினமும் உனக்கு பணிவிடை செய்வதையே நித்திய கடமையாக அனுசரித்து உன்னை துதிப்பதிலேயே மெய்மறந்து தன்னையே உனக்கு அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார். அவர் தனக்கென்று எதுவும் கேட்கவில்லை. ஏனென்றால் குழந்தையின் பசியை நன்கு புரிந்து கொண்டு பால் ஊட்டுகின்ற தாயைப் போலல்லவா நீ. ஆகையால் ஒரே முறை உன் கருணா கடாட்சத்தை அருளி
அவர் வாழ்வில் கொண்டிருக்கும் லட்சியத்தை நிறைவேற்று பிரபு. புவனா, சிவனின் அருட்கடாட்சம் என்பது விளையாட்டு என்று பார்க்கிறாயா? அதற்கு அநேக ஜென்மங்கள் தவம் பண்ணியிருக்க வேண்டும். கடுமையாக தவம் செய்தவர்களுக்கும் ஞானிகளுக்கும் எளிதில் கிடைக்காதிருக்கும் போது என் போன்ற சாதாரண மனிதருக்கு சாத்தியமா? போனா, சிவனின் லீலையே வினோதமானது. அவன் பக்தனை கஷ்டப்படுத்துவான், சோதனைக்கு ஆளாக்குவான். வைராக்கிய சித்தத்தோடு திடமாக நம்பினால் அவன் அன்பிற்கு பணிந்து தொண்டருக்கு தொண்டனாவான். உண்மையான வார்த்தை சுவாமி. சுவாமி, நம் வித்யாபதி என்ன சொல்லுகிறான் என்று கேட்போம். செல்வனே, தாத்தா சிவனேச செல்வராவது பற்றி உன் அபிப்பிராயம் என்ன? பாட்டி, தாத்தா இல்லற வாழ்க்கையில் இருப்பவர். நீங்கள் அவருக்கு தொண்டு செய்பவர். நானோ சிறியவன். ஆனாலும் என் அறிவிற்கு எட்டியதை கூறுகிறேன். என்ன? அந்த பரமேஸ்வரன் தாத்தாவின் முன்னால் தோன்றாமல் இருப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. காரணமா? என்ன அது? அந்த ஈஸ்வரன் உங்களுக்கு அவனை வணங்குவதற்காகவே இரண்டு கைகளையும் மந்திரங்களை உச்சரிப்பதற்காகவே நாவையும் பார்த்து பரவசப்படுவதற்கே கண்களையும் உணர்ந்து ஆனந்தப்படுவதற்கே இந்த சரீரத்தையும் கொடுத்திருக்கிறார். இந்த பாக்கியத்தை கொடுத்துவிட்டு உங்கள் முன்னால் தோன்றினால் பிறகு உங்களுக்கு என்ன கேட்க வேண்டும் என்றே தெரியாது திணறி போவீர்கள். அதை நினைத்துதான் அந்த சிவன் உங்கள் முன் தோன்றாமல் இருக்கிறார். புவனா, வித்யாவதி புத்திசாலியாக பேசுகிறான். தன் வயதிற்கெட்டிய சிறந்த கருத்துக்களையே கூறுகிறான். வித்யாவதி கூறுவது போலவே அந்த ஈஸ்வரன் ஒருவேளை எனக்கு காட்சி அளித்தால் இரண்டு வரங்களை கேட்பேன். என்னவென்று? நான் வழிபட்டு வருகின்ற அந்த ஆலயத்திற்கு தங்கத்தால் கர்ப்ப கிரகம் அமைக்க வேண்டும். அதோடு சுவாமியின் விக்கிரகத்திற்கு வைர வைடூரியங்கள் பதித்த கவச்சம் சாத்த வேண்டும். அதற்கு செல்வத்தை கொடு ஈஸ்வரனே என்று கசிந்து கண்ணீர் மல்கினார். உங்கள் வேண்டுதல் நிறைவேறும். அப்புறம் இரண்டாவது வரம்? இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் காக்கின்ற நம்முடைய அரசனின் முன்கோபத்தையும் அவசர புத்தியையும் போக்கிவிடு என்று. அரசர் முன்கோபக்காரராக இருந்தால் நமக்கு என்ன தாத்தா? நல்ல கேள்வி. யதா ராஜா ததா பிரஜா. அரசன் எவ்வாறோ அவ்வாறே மக்களும் இருப்பார்கள். மக்கள் நலமாக இருக்க வேண்டுமானால் அரசன் சரியாக இருக்க வேண்டும். சந்திரசேன மகாராஜா, சந்திரசேன மகாராஜா, சந்திரசேன மகாராஜா. குருதேவருக்கு எனது வணக்கம். மன்னா, இன்று உன் பிறந்த நாள். வீடூழி வாழ்க, சகல சௌபாகியங்களும் பெறுகட்டும். மாமன்னர் சந்திரசேனர் ஏழு வாழ்க! மாமன்னர் சந்திரசேனர் ஏழு வாழ்க! நாட்டிய பேரொழிக்கு மன்னனின் அன்பு காணிக்கை. மகாராஜா. குருதேவா, நாளை சிவாலயத்தில் தாங்கள் நலம் பெறுவதற்காக ருத்ராபிஷேகத்திற்கு ஏற்பாடாகி இருக்கிறது. மக்கள் எல்லாம் தாங்கள் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆகையால் ஆகட்டும் குருதேவா, மக்களுக்காகவே மன்னன். நல்லது. என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே முன்னின்று ஆண்டா என்னை புண்ணம் யானும் அதுவே புயல் முற்று. சுவாமி, இன்று விசேஷ பூஜைக்கு மன்னர் பெருமானின் வருகையை பற்றி இதுவரைக்கும் அரண்மனையிலிருந்து எந்த அறிவிப்பும் வரவில்லையே. என்
பூஜை நேரத்திற்கு தவறாமல் வருவேன் என்று கூறியிருக்கிறார். சரி, நீங்கள் பரிவார தேவதைகளுக்கு பூஜையை முடியுங்கள். அதற்குள் மன்னர் வந்து விடுவார். கழற்றாதே சுந்தரவல்லி, இது உன் கழுத்தை அலங்கரிக்கின்ற புகழ் மாலை. இது என்னை விட மிகவும் அதிர்ஷ்டம் செய்திருக்கிறது. பிரபு, தாங்கள் இங்கே? இரு இரு சுந்தரவல்லி, நான் இங்கு மன்னனாக வரவில்லை, ஒரு கலை பித்தனாகத்தான் வந்திருக்கின்றேன். கலைக்கு உயர்வு தாழ்வு உண்டா? பெரிய வார்த்தை பிரபு, தயை புரியுங்கள் பிரபு. வாருங்கள் மன்னா, புனிதமான உங்கள் பாதங்கள் பட்டதினால் இந்த இல்லம் பெரும்பாக்கியம் பெற்றுவிட்டது. அமருங்கள் பிரபு. மன்னர் மன்னர் உத்தரவிட்டிருந்தால் தங்கள் பாத சேவைக்கு ஓடோடி வந்திருப்பேன். சிவந்த இதழ்கள் விரித்து மலர்ந்து நிற்கின்ற புஷ்பம் தன் அருகில் வா என்று வண்டிற்கு அழைப்பு விடுத்துவிட்டு விலகி நின்றால் வண்டின் நிலை. அருகில் வந்த அதற்கு புஷ்பத்தின் மகரந்தத்தை சுவைக்க உரிமை கிடையாதா? வா சுந்தரவல்லி. சுவாமி, எல்லா பரிவார தேவதைகளுக்கும் பூஜையும் முடித்துவிட்டேன். பூரணமங்கள ஆரத்திக்கு வேலையும் நெருங்கிவிட்டது. இன்னும் மன்னர் பிரான் வருவதாக தெரியவில்லையே. ஆகம சாஸ்திரப்படி நடக்கும் பூஜாவதிகள் அறிந்தவர் நீங்கள். குறித்த நேரத்தில் பூஜை நடக்கவில்லை என்றால் தெய்வ குற்றம் வருமென்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன அர்ச்சகரே. சகலமும் அறிந்தவர் தாங்கள். எப்படி சொன்னாலும் அப்படியே நடந்து கொள்கிறேன். பூஜை வேளை தவறக்கூடாது. மங்களஹாரத்தில் நடக்கட்டும். தங்கள் சித்தம். ஓம் நம சிவாய. என்ன பிரபு, என்னை புதிதாக பார்ப்பது போல் பார்க்கிறீர்கள்? உண்மைதான் ராணி, நீ என் கண்களுக்கு பனியில் மலர்ந்த மலரைப் போல் தோன்றுகிறாய். அதிகம் விமர்சிக்க வேண்டாம். சிங்காரமாக பேசியே என் புத்தியை தடுமாற வைக்கிறீர்கள். தடுமாற்றமா உனக்கா? கவிதையே நீ ஒரு காவியம். உன் பொன்முகத்தைக் கண்டு மெய்மறந்து உணர்ச்சி மேலோங்கி நான் பித்தனாகி விடுகிறேன். பிரபுவுக்கு இந்த பேதையை புகழ்ந்து பேசிக் கொண்டிருந்தால் நேரம் போவதே தெரியாது. உண்மைதான். தாங்கள் இப்பொழுது சிவாலயத்தில் இருக்க வேண்டிய நேரம் என்பதை மறந்து விட்டீர்களா? ஆம்ராணி, மறந்தேன். சுவாமி, இப்பொழுது என்ன செய்வது? தங்கள் விருப்பப்படியே செய்கிறேன். முறையாக மன்னருக்கு பிரசாதத்தை அனுப்பிவிட்டு ஆலயத்தின் கதவையும் மூடிவிடுங்கள். சுவாமி, சுவாமி, மன்னர் மன்னர் ஈஸ்வர தரிசனத்துக்காக வந்து கொண்டிருக்கிறார். மந்திரியாரே. பிரபு, நான் ஆலயத்திற்கு வரும் விவரத்தை இவருக்கு தாங்கள் முன்னதாகவே அறிவிக்கவில்லையா? அறிவித்திருந்தோம் பிரபு. இருந்தும் எனக்கு இந்த அவமானம் ஏன்? பெருமான் இந்த ஏழையின் அறியாமையை மன்னிக்க வேண்டும். பூஜை வேளை வரையில் உங்களுக்காக காத்திருந்தோம். நேரம் கடந்தும் மன்னர் வராததை அறிந்து பூஜையை முடித்து முறைப்படி கதவை மூடிவிட்டோம். அர்ச்சகரே. பிரபு, நம் முன்னால் இதை சொல்ல உங்களுக்கு எப்படி வந்தது தைரியம்? பிரபு, நிறுத்தும். அடுக்கடுக்காக ஆயிரம் காரணங்கள் கூறினாலும் இது எனக்கு அவமானம்தான். சரி, நடந்தது நடந்தபடி இருக்கட்டும். அரைக்கணத்தில் ஆலயத்தின் மணிக்கதவை திறந்து எனக்காக மீண்டும் பூஜையை நடத்துங்கள்.
அரசே, அது அர்ச்சகரே, இப்பொழுது நான் கூறியது காதில் விழவில்லையோ? தங்களிடம் தாழ் பணிந்து கோருகிறேன், மூடிய பிறகு கதவை மீண்டும் திறந்து பூஜை செய்வது ஆச்சாரத்திற்கு விரோதம். பேச வேண்டாம். நான் வருவதை அறிவித்திருந்தும் பூஜையை முடித்துவிட்டு கதவை மூடியது உமது அதிக பிரசங்கத்தனத்தை காட்டுகிறது. மந்திரியாரே, பிரபு, என்னை அவமதித்த இந்த அர்ச்சகருக்கு தக்க தண்டனை கொடுங்கள். சித்தம் பிரபு. மகாராஜா, உங்கள் வாதப்படி அர்ச்சகர் செய்தது தவறாகவே இருக்கலாம். ஆனால் அதற்கு தண்டனை அடைய வேண்டியது அவர் அல்ல, நான் தான். குருதேவா, என்ன குழப்புகிறீர்கள்? நடந்தது இதுதான். அர்ச்சகர் எல்லா காரியங்களையும் என்னை கேட்டே செய்தார். குருதேவா, இன்றுவரை நான் அடைந்த புகழுக்கும் கீர்த்திக்கும் நீங்களே காரணமாக இருந்தீர்கள். இன்று நேர் விரோதமாக நடப்பது விந்தையாக இருக்கிறது. நடந்தது என்னவென்று அப்படியே கூறுகிறேன் மகாராஜா. இறைவனுக்கு காலாகாலத்தில் வேலை தவறாது பூஜை பண்ண வேண்டியது நியமம். அவ்வாறு செய்தால் இந்த நாட்டுக்கும் பெருமை, நாடாளும் அரசனான தங்களுக்கும் நன்மை. குருதேவா, வீணாக தங்கள் மனதை நோக வைத்ததற்கு மன்னிக்க வேண்டுகிறேன். இந்த நாட்டு அரசனின் பூஜைக்கு தடையாக இருக்கும் இந்த கதவு காலவரையின்றி மூடிய கதவு மூடியபடியே கிடக்கட்டும். இது எனது ஆணை. அரசே, ஆலயத்தின் கதவை மூடினால் மக்கள் தெய்வ தரிசனம் செய்வது எவ்வாறு? ஏன், தெய்வத்தை தரிசிக்க இந்த ஆலயம் ஒன்றுதான் இருக்கிறதோ? வேறெங்கும் தெய்வம் இல்லையோ? இறைவன் இல்லாத இடமே இல்லை மகாராஜா. எள்ளில் எண்ணெயாக, தயிரில் வெண்ணையாக, மேகத்தில் நீராக, கட்டையில் அக்னியாக, இந்த பிரபஞ்சத்தில் அணுவுக்குள் அணுவாக அவன் நீக்கமறை நிறைந்திருக்கின்றான். அதாவது கேவலம் மனிதனின் கற்பனையில் உருவான இந்த கற்சிலையை ஏன் வணங்க வேண்டும் குருதேவா? அரசே, தெய்வ சிலைகள் எல்லாம் மனித கற்பனையாக இருக்கலாம். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. பகுத்தறிவு இல்லாதவன் பிதற்றுவது போல் இருக்கிறது தங்களின் வாதம். பசுவின் உடலெல்லாம் பால் நிறைந்திருந்தாலும் அது வெளிவருவது மாட்டின் மடியின் வழியாகத்தான். அவ்வாறு அண்டத்தில் எல்லாம் அந்த ஈஸ்வர சக்தியின் இயக்கமே இயங்குகிறது. அந்த சக்தியின் வெளிப்பாடு புனிதமான ஆலயங்களின் மூலம்தான். இந்த வரட்டு வேதாந்தங்களால் பயனொன்றும் இல்லை குருதேவா. இந்த உடலில் புண்ணிய ஏற்பட்டால் பொறுத்துக் கொள்ளலாம், ஆனால் மனதில் சஞ்சலம் ஏற்பட்டால் சகித்துக் கொள்ள இயலாது. அது இந்த உடலுக்குண்டான இயற்கையான குணம். ஒன்றுக்கு உதவாமல் உளுத்து போகிற அற்ப உடலை பற்றி எவ்வளவு பற்று அரசிருக்கு? மலமூத்திரத்தால் ஆன உடலில் இருந்து ஜீவன் பிரிந்துவிட்டால் அணுவளவும் அதற்கு மதிப்பு இல்லை. இறந்த மிருகங்களின் சதைக்காவது கொஞ்சம் மதிப்பு உண்டு. ஆனால் பூமியை ஆளுகின்ற பூபதியின் உயிரற்ற உடலுக்கு சிறிதும் மதிப்பு கிடையாது மகாராஜா. ஆகையால் பரமேஸ்வர சிருஷ்டியால் உண்டான இந்த சரீரத்தை அவனுக்கே அர்ப்பணிப்பது நல்லது. குருதேவா, தங்களைப் போல் இறைவனை நானும் அறிய வேண்டும் என்ற எண்ணம் தங்களுக்கு இருந்தால் அந்த இறைவனை பற்றி நான் எழுப்பும் மூன்று வினாக்களுக்கு நான் நம்பும் விதத்தில் தாங்கள் எனக்கு பதிலளித்தால் அன்றே எனது கரத்தினால் இந்த ஆலயத்தின் கதவை திறந்து விடுகின்றேன். என்ன சொல்கிறீர்கள் குருதேவா? வினாக்களை கேள். இறைவன் எங்கிருக்கிறான்? இறைவன் எந்த திசையை நோக்கிக் கொண்டிருக்கிறான்? இறைவன் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறான்? குருதேவா, இன்று முழுதும் உங்களுக்கு அவகாசம் தருகிறேன். நாளை தர்பாரில் வந்து பதில் அளியுங்கள். இறைவன் எங்கிருக்கிறான்? இறைவன் எந்த திசையை நோக்கிக் கொண்டிருக்கிறான்? இறைவன் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறான்? குருதேவா, இன்று முழுதும் உங்களுக்கு அவகாசம் தருகிறேன். நாளை தர்பாரில் வந்து பதில் அளியுங்கள். ஈஸ்வரா, சுவாமி, இரவெல்லாம் நித்திரையின்றி ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்து தவித்துக் கொண்டிருக்கிறீர்களே. புவனா, நாடாளும் மன்னன் என் புலமையை சோதிப்பதற்கு சில வினாக்களுக்கு விளக்கம் கேட்டிருக்க, அதை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். 64 கலைகளையும் கற்றுணர்ந்த தாம்
தாங்கள் அறியாத வேதங்களும் சாஸ்திரங்களும் ஏதேனும் உண்டா? அறிவிலே இந்த கலைவாணியை விட முழுமை பெற்றவர் எவரும் கிடையாது. சிலர் எல்லாம் கற்றுவிட்டோம் என்று இருமாப்பு கொண்டு அழைகின்றனர். வேதாந்திகளும் ஞானிகளும் கூட சில சமயங்களில் சித்தத்தை இழந்து தடுமாறியிருக்கிறார். நாளைய தினம் ராஜசபையில் நான் சொல்கிற விளக்கம் மன்னர் மனதிற்கு ஒத்துவராவிட்டால் அதனால் ஏற்படும் விளைவு நிறைந்த சபையில் அவமானம். சுவாமி, அரசருக்கு நீங்கள் குருநாதர், அவர் உங்கள் சீடர், உங்களை தரக்குறைவாக நடத்துவாரா? குரு சிஷ்யர்களின் பந்தம் குருகுலத்திலேதான். இது அரச சபை, அவர் அரசர், நான் பெருமான். சுவாமி, நெஞ்சு வலிக்கும். இப்படி வாருங்கள், அமருங்கள். ஈஸ்வரா, தெய்வமே, இப்படி சுடுகிறதே, எனக்கு பயமாக இருக்கிறது. ஈஸ்வரா, நாளை அரசபைக்கு எவ்வாறு போக இயலும்? தாத்தா, நாளை அரச சபைக்கு நான் போகிறேன். வித்யாபதி, வித்யாபதி, என்ன இது? நீ உன் தாய் தந்தையரோடு ஊருக்கு போகவில்லையா? இல்லை தாத்தா, உங்களை விட்டு செல்ல எனக்கு மனம் வரவில்லை. ஆகையால் நான் அவர்களுடன் சிறிது தூரம் சென்று வழி அனுப்பிவிட்டு உடனே திரும்பி வந்து விட்டேன். தாத்தாவின் மேல் எவ்வளவு பிரியம் வைத்திருக்கிறார் என் செல்ல பேரன். பாட்டி, தாத்தா வீட்டிலேயே இருந்து ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கட்டும், நான் மன்னர் கேட்கும் கேள்விகளுக்கு பதிலளிக்கிறேன். தாத்தா செல்லட்டும். தாத்தாவிற்கு தான் உடல்நிலை சரியில்லையே. ஆச்சரியம், இது உன்னால் இயலுமா? ஏன், சத்தியத்தை சொல்ல தயக்கமே தாத்தா. சத்தியத்திற்கு தலை வணங்க வேண்டும், அசத்தியத்திற்கு தலை வணங்க கூடாது. இது என் கொள்கை தாத்தா. தாத்தா, உங்கள் ஆசீர்வாதம் ஒன்றே எனக்கு போதும். உங்கள் அரசருக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை தெளிவுபடுத்தி விட்டு வருகிறேன். விஜயசீலரே. பிரபு, அவை கூடிவிட்டது. குருதேவர் சபைக்கு வராத காரணம் தான் என்ன? தெரியவில்லை பிரபு. தெரியவில்லையா? அதை தெரிந்து கொள்ள வேண்டியது உங்கள் கடமை அல்லவா? மகா பிரபு. என்ன? ராஜகுருவின் பேரப்பிள்ளையாம் தங்களை காண வேண்டி வந்திருக்கிறான். பேரப்பிள்ளையா? சரி, வர சொல். ராஜாடி ராஜ, ராஜ மாட்டாண்ட, ராஜகுல திலக, ராஜ பரமேஸ்வர, ராஜ கம்பீர, போர் வீர ஸ்ரீ ஸ்ரீ சந்திரசேன மகாராஜாவுக்கு இந்த பாலகன் வித்யாவதியின் தாழ்வான வணக்கங்கள். குருநாதர் வருவார் என்று நான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்க நீ வந்த காரணம்? சொல்கிறேன் மகா பிரபு, என் தாத்தாவின் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் நானே வரவேண்டியதாயிற்று. சிறுவனே, நேற்றைய தினம் நான் கேட்ட கேள்விகளுக்கு குருதேவரே வந்து நேரில் பதிலளிப்பார் என்று இந்த நிறைந்த அவையே ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கிறது. பிரபு, தயவு செய்து உங்கள் சந்தேகத்தை தீர்த்து வைக்க எனக்கு வாய்ப்பளித்தால் முயற்சிக்கிறேன். பாலகா, நேற்று பெய்த மழையில் இன்று துளிர்விட்ட ஒரு பசுந்தளிர் நீ. எனது ஆழமான பிரச்சனைகளுக்கு உன்னால் பதில் சொல்ல இயலுமா? மன்னா, உயர்ந்து நிற்கின்ற பெருமலையை ஒரு சிறிய ஒளிதானே உடைக்கின்றது. தாங்கள் அறியாததா, புத்திக்கும் சக்திக்கும் சிறிது பெரிது என்பது கிடையாது. பலே பாலகா, உனது தைரியத்தை நான் பாராட்டுகின்றேன். ஆனால் ஒரு நிபந்தனை, எனது கேள்விகளுக்கு நீ பதிலளிக்கும் முன் உனது புத்தி கூர்மையை நான் பரிசோதிக்க வேண்டும். நான் காத்திருக்கிறேன் பிரபு. பண்டிதர்களே, உங்கள் கேள்விகள் ஆரம்பமாகட்டும். பாலகனே, ஆதவனை உதிக்கச் செய்வது பிரம்மம், அஸ்தமிக்க செய்வது தர்மம், பூமியை விட பெரியது தாய், ஆகாயத்தை விட உயரமானது தந்தை. சிறுவனே, நீக்கமர நிறைந்தது சிவன், நிலையானது நீதி, நிலையற்றது செல்வம், விசித்திரம் விதி, நிச்சயம் இல்லாதது வாழ்க்கை, நாதத்திற்கு நாரதர், அழகிற்கு முருகன், ஆஹா, சத்தியத்திற்கு ஹரிச்சந்திரன், ஆஹா, ஆசைக்கு நீங்கள், அறிவுக்கு நான், மொழிக்கு தமிழ், தமிழுக்கு சிவன்,
சிறப்பான பதில். மகிழ்ச்சி, பாராட்டுகின்றேன். உனது புத்தி கூர்மையை கண்டு எனது உள்ளம் பூரிக்கிறது. மகா பிரபு, பண்டிதர்களாகி எங்களுக்கு மகிழ்ச்சி. பிரபு, தங்களுடைய சந்தேகங்களை இப்பொழுதாவது கேட்கலாம் அல்லவா? தாராளமாக. இறைவன் எங்கிருக்கின்றான்? அவன் எந்த திசையை நோக்கி கொண்டிருக்கின்றான்? இப்பொழுது அவன் என்ன செய்து கொண்டிருக்கின்றான்? வேந்தே, ஒரு புறாவும் ஒரு கத்தியும் கொண்டு வர சொல்லுங்கள். புறா, கத்தி எதற்கு பாலகா? பிரபு, புறாவை பலி கொடுத்து விட்டு பிறகு நான் தங்கள் கேள்விகளுக்கு விடையளிக்கின்றேன். என்ன, புறாவை இந்த சபையில் என் முன் வைத்தே கொள்வதா? கூடாது, அது ஜீவஹிம்சை, பெரும் பாவம். கொல்ல வேண்டும் என்ற வார்த்தையை கேட்டதுமே கலங்கி போய்விட்டீர்களே பிரபு. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? உங்கள் இதயத்தில் இருக்கின்ற கருணை. கருணைக்கு பெயர்தான் இறைவன். கருணை இல்லாத எந்த உயிரையும் சிருஷ்டிக்கவில்லை. அந்த ரூபத்தில் தான் இறைவன் ஒவ்வொருவரின் இதயத்திலும் நிறைந்திருக்கின்றான். இனி தங்கள் இரண்டாவது கேள்வி, இறைவன் எந்த திசையை நோக்கி கொண்டிருக்கிறான் என்பதுதானே? மன்னர் பிரானே, இந்த ஜோதியின் ஒளி எந்த திசையை நோக்கி பிரகாசிக்கின்றது? எல்லா திசைகளையும் நோக்கி பிரகாசிக்கின்றது. இறைவன் இதை போல எல்லா திசைகளையும் நோக்கிக் கொண்டிருக்கின்றார். ஆகா, தெளிவான விளக்கம். உண்மை, உண்மை. மூன்றாவது கேள்வி, இறைவன் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்பதல்லவா? மகாராஜா, இது கடினமான கேள்வி. இதற்கு நான் பதில் தர வேண்டும் என்றால் தாங்கள் தயவு செய்து என்னோடு ஒத்துழைக்க வேண்டும். நிச்சயமாக, உன் விருப்பத்தை நிறைவேற்றுகின்றேன். மூன்றாவது கேள்விக்கு நான் தங்கள் சிம்மாசனத்தில் அமர்ந்து விளக்கம் அளிக்க வேண்டும் பிரபு. கூடாது, கூடாது. அமைதி, அமைதி. சபையவர்களே, நாம் கேள்விகளை கேட்டிருக்கின்றோம். அதற்கு விளக்கம் கிடைக்க வேண்டிய வசதிகளை செய்து கொடுக்க வேண்டியது நம்முடைய முதல் கடமை. ஞானச்சுடரே, தாங்கள் எனது சிம்மாசனத்தில் அமர்ந்தபடியே விளக்கம் அளிக்கலாம். வாருங்கள். ஆசனத்தில் அமருங்கள். அப்படியே நில்லுங்கள். மந்திரியாரே, நீங்கள் சேமித்து வைத்திருக்கும் நவ தானியங்களை எல்லாம் ஏழைகளுக்கு வழங்கிவிடுங்கள். பொக்கிஷத்தில் உள்ள எல்லா பொன் பொருள் அனைத்தையும் நாட்டு மக்களுக்கு தானம் செய்து விடுங்கள். உங்கள் அரண்மனையின் கதவுகளை திறந்து வீடு இல்லாதவர்களை குடியேறச் செய்யுங்கள். இது இந்த ராஜ்யத்தின் அரசனான என் ஆணை. இது தவறு, கூடாது. மந்திரியாரே, அரச ஆணையை மீறுவது ராஜ துரோகம். அனைவரையும் தங்கிலியால் பிணைத்து சிறையில் அடையுங்கள். அது அது நீர் இவருக்கேற்ப தலையாட்டும் பொம்மைதான். சேனாதிபதியாரே, இந்த மந்திரிகளை எல்லாம் சிறையில் அடைத்து ஒரு மாத காலம் வரை இவர்கள் எவருக்கும் அன்ன ஆகாரம் கொடுக்காது பட்டினி போடுங்கள். இது என் இறுதியான கட்டளை. இதற்கு உங்களில் யாருக்கேனும் ஆட்சேபனை இருக்கிறதா சொல்லுங்கள். ஏன் மௌனம்? பார்த்தீர்களா, இந்த விசித்திரத்தை? ஒரு சிறிது நேரத்தில் அரசனாக இருந்த நீங்கள் ஒரு சாதாரண குடிமகனை போல் நிற்கிறீர்கள். ஒரு சாமானிய பாலகனான நான் அரசனாக இருக்கிறேன். இப்போது இறைவன் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறான். இறைவன் சித்தம் வேறானால் ஆண்டியும் அரசனாக முடியும். அரசனும் ஆண்டியாகி தெருவில் நிற்பான். மன்னர் மன்னா, என்னை மன்னியுங்கள். செங்கோலை ஏற்றி இந்த சிம்மாசனத்தை அலங்கரியுங்கள். வித்யாபதி, வித்யாபதி. செல்வமே, மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரிதென்பது உண்மை. நீ சாதாரணமான சிறுவன் அல்ல, அறிவுச்சுடன். எத்தனை ஆழமான விஷயங்களை எவ்வளவு எளிதாக நிரூபித்து விட்டாய். மனிதனுக்கு அவனுடைய அகந்தைதான் அறிவுக்கு சத்ரு என்பதை தெளிவாக்கினாய். உண்மையில் உன் ஆற்றலுக்கு தலை வணங்குகிறேன் செல்வனே, தலை வணங்குகிறேன். அந்த ஈஸ்வரன் உனக்கு நீண்ட ஆயுளை கொடுத்து அருளட்டும்.
செல்வன் வித்யாபதி 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 வித்யாபதி தாத்தா வித்யாபதி தாத்தா வித்யாபதி வித்யாபதி உன் புகழை கேட்டு என் மனம் மிகவும் சந்தோஷம் அடைகிறது மகாராஜா என் பேரன் வித்யாபதி இங்கு வந்து சபை மரியாதை தெரியாது ஏதேனும் அசட்டுத்தனம் செய்து விடுவானோ என்று அஞ்சி நான் ஓடோடி வந்தேன் பிரபு தாத்தா நான் யார் வித்யா வாசஸ்பதி ராஜகுரு ஸ்ரீ சிவசங்க சாஸ்திரிகளின் பேரன் தவறு செய்வேனா நிச்சயம் இல்லை உன் ஆற்றலின் பெருமை அறியாமல் தவறு புரிந்தவன் நான் தான் வித்யாபதி குருதேவா அந்த பரமேஸ்வரன் கருணாமூர்த்தி அவர் கருணையின் படைப்பே இந்த ஞானச்சுடன் நம் நாடு செய்த புண்ணியம் இச்செல்வனை பேரனாக அடைந்த தாங்கள்தான் நிறைகுடம் குருதேவா தாங்கள்தான் நிறைகுடம் இந்த நாட்டின் பேரரசன் என் பேரனின் ஆற்றலை கண்டு போற்றி புகழும் போது என் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை எல்லையே குருதேவா படிகமணியை அணிவதால் உள்ளம் பரிசுத்தம் அடைவது போல் உங்களை குருவாக அடைந்த பாக்கியத்தால் நானும் புனிதமடைந்தேன் இந்த சந்தோஷமான சந்தர்ப்பத்தில் என் வேண்டுகோள் ஒன்று சொல்லுங்கள் மன்னா குருதேவா என் அறிவு குருவான தங்களுக்கு தங்க துலாவாரம் செய்ய வேண்டும் என்று என் மனம் ஆணையிடுகிறது வேண்டாம் மகாராஜா வேண்டாம் நான் ஒரு யோகி போகி அல்ல அந்த சச்சிதானந்தனான சடனின் இணைப்பே என் உயிர் அவன் துதிப்பாடுவதே என் மூச்சு இதோ இந்த ஓலை சுவடி கட்டே என் பொக்கிஷம் இதுவே எனக்கு தங்க துலாபாரம் இதுவே எனக்கு முக்தியை தரும் ஞானத்தின் திருவுருவே தங்கள் முன் நான் மன்னனாக கேட்கவில்லை தங்கள் தாசனாக கேட்கின்றேன் தாத்தாவை சம்மதிக்க செய்யுங்கள் தாத்தா உங்கள் கனவை நனவாக்க தங்க துலாபாரம் நன்மைக்கே வேண்டுகோளை ஏற்று மன்னரை சந்தோஷப்படுத்துங்கள் எல்லாம் சிவனின் மேல் அமைச்சரே பொற்காசுகளை கொண்டு வாருங்கள் குருதேவா இது என்ன விந்தை நான் என்ன பாவம் செய்தேன் என்று எனக்கு இந்த பரீட்சை வித்யாபதி வித்யாபதி எனக்கு ஒன்றும் தோன்றவில்லை
त्रिदलं त्रिगुणाकारं त्रिनेत्रं च त्रियायुधं त्रिजन्म पाप संहारं एकबिल्वं शिवार्पणं इंद विल्वतलमु शिवनु ओन्रे अच्छिद्रै ओम नमः शिवाय आहा एन्ना आश्चर्यं विल्वतलत्तिर्कुं विवरिक्कुं इवळुव शक्ति इरुक्किरदा विद्यापति विद्यापति शिवन महिम ओम नम शिवा ओम नम शिवा ओम नम शिवा ओम नम शिवा गुरुदेवा गुरुदेवा इोद आशेपड़ी अधिको नंबर गुरुदेवा इवन मेल आने कैलासवासराजा कठिन परीक्षा वयदे सोने शिवन मुन तोंदिनाल अलवा आलय कर्पग्रह तंग गोपुरम इन इंडवे मन्नर मुनकोपते विडवेंडुमेंबदुदाने उंगल विरुप्पपड़िये अवर सांत गुणते अडेंदु विट्टार अल्लवा इलंदरंगल मन्ना कलंगादीरे आलयत्तिन तिरुक्कदवै उंगल कैयालये तिरक्क वेंडुमेंबदु शिवनिन लीले गुरुदेवा तवरु सेवदु मनिद इयल्बु अदे मन्निप्पदु महान्गलिन गुणं आलयत्तिन कदवै आत्तिरत्तिल अडैत्तु विट्टेन एन्नै मन्नित्तु विडुंगल नान तंगलुक्कु कोडुत्त वाक्किन्पडि आलयत्तिन कदवै तिरंदु विडुगिरेन मिगवुं संतोषं महाराजा भक्तर्गलिन उयिर् नाडि भगवान भगवानिन अन्बर्गल इंद भक्तर्गल भक्तर्गलिन अन्बे भगवानुक्कु तुदि भक्तर्गलिन एण्णमे भगवानिन विरुप्पम् तंगल तिरुकरत्ताल आलयत्तिन कदवै तिरंदु विडुंगल शिवनै दर्शनम् सेय्यट्टुम् ईश्वरा नागर
நாகபூஷணனே நஞ்சுண்டேசனே நாகபூஷணனே நஞ்சுண்டேசனே தாளநாயகனே தாண்டவேஸ்வரனே விஷமுண்ட கண்டனே சோமசுந்தரா விஷமுண்ட கண்டனே சோமசுந்தரா அடியேன் முறை கேள் போகீஸ்வரா அடியனின் புறை கேள் சர்வேஸ்வரா சிவனே ஹரனே சிவ சிவ ஓம் சிவ சங்கரனே ராவணன் பக்திக்கு ஆத்மலிங்கத்தை வரமாய் தந்தவன் நீயே கோலாகலமாய் ஆலகாலத்தை அருந்திய சங்கரன் நீயே பாலனை காத்திட சூலத்தால் யமனை தாக்கிய திரிசூல் நீயே பக்திக்கு சக்தியை பறிவுடன் தந்திடும் பக்த வச்சலன் நீயே அருள் புரிந்திடு உன்மேலாடை அருள் இல்லையே மடிவேன் நானே தயை செய்வாயே சங்கரா தரிசனம் தருவாய் சங்கரா தீர்த்தாட்டிரவாய் சங்கரா தீர்த்தாட்டிரவாய் சங்கரா தீர்த்தாட்டிரவாய் சங்கரா தீர்த்தாட்டிரவாய் சங்கரா 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 நாங்கள் ஊரில் இருந்து திரும்பி வந்து விட்டோம் குருதேவா என்ன இது ஆச்சரியம் நீ ஏன் தாத்தா அப்படி பார்க்கிறீர்கள் நான் வித்யாபதி அப்பா அம்மாவோடு ஊருக்கு சென்றிருந்தேன் அல்லவா ஈஸ்வரா என்ன இது குழப்பமாக இருக்கிறது நீ யார் நீ யார் என்று சொல் நான் தான் நான் யார் என்று தெரியவில்லையா பிரபு இந்த ஏழைக்கு மனமிறங்கி என் கூட இத்தனை நாள் நீ இருந்தும் உன்னை நான் அறியாது இருந்திருக்கின்றேன் பிரபு உன் தரிசனத்துக்காக என் வாழ்நாளெல்லாம் இயங்கிக் கொண்டிருந்தேன்
நீயே என் பேரனாக வந்து என் வீட்டிலே இருந்து எனக்கு சேவை செய்து எனக்கு பேராந்தத்தை கொடுத்தாய் அப்பா. அப்பனே, உன் பொன்னான திருக்கரங்களால் இந்த சேவகனுக்கு சேவகனாகி சேவை செய்தாய் அப்பா. ராஜசபையில் எனக்காக வாதம் புரிந்து என் மானத்தை காப்பாற்றினாயா? பக்தனுக்கு இறங்கி பக்தி என்ற வார்த்தைக்கு உயிர் ஊட்டினாலே ஆட்கொள்ளும் மொழியே. அப்பனே, தேவர்களும் காண முடியாத உன் பாத தரிசனத்தை நான் பார்த்து விட்டதால் இந்த உலகத்தில் அடுத்த பிறவி எனக்கு தேவையில்லை அப்பரே. நான் கடித்தேறிவிட்டேன் பிரபு, நான் கடித்தேறிவிட்டேன். நான் தன்யனானேன், நான் தன்யனானேன் பிரபு, நான் தன்யனானேன். தன்யோஸ்மி தன்யோஸ்மி. பக்தனே நான், நானே பக்தன் என்று நிரூபிக்க அந்த பக்தனுக்கும் பேரனாகி கஷ்டங்களை போக்கினார். சிவனின் லீலை சொல்லிலடங்காது. நாரத முனிவரே, அண்ணனுக்கு ஐயனின் அவதார லீலையை கூறினீர்கள், எனக்கும் ஒன்று கூறக்கூடாதா? குமரகுருபரா, பிரம்மாவின் தலைமேல் குட்டி தந்தைக்கே உபதேசம் செய்த தகப்பன் சுவாமி நீ. நீ அறியாததும் இருக்கிறதா? கேட்டதால் சொல்கிறேன். ஏழை பங்காளனாக இருந்து கரை ஏற்றுவார், ஆனால் கடமை தவறினால் கண்டிப்பவனும் அவன்தான். ஏகம்பநாதர் சிவனின் அருளாசியை பெற்ற சகலகலா வல்லவன். காம காமேஸ்வரி கல்யாணி, காம காமேஸ்வரி கல்யாணி, காம காமேஸ்வரி கல்யாணி, காம காமேஸ்வரி கல்யாணி, காபாலி பிரியே காமினி, காபாலி பிரியே காமினி, காம காமேஸ்வரி கல்யாணி. சரி சாரி சனித நிசனி சனித பத நிதா நித பமகரி சகரி கம காம காமேஸ்வரி கல்யாணி. கரிரி கரிரி நிதரி நிதிரி நிதம கரிரி நிதரம கரி கம காம காமேஸ்வரி கல்யாணி. சகரி சகரி சரி கதம கதம கம சனி கனி தம தம கம கரி சரி கம காம காமேஸ்வரி கல்யாணி. சங்கீத மேத ஏகம்பநாதர், சங்கீத மாமன்னர் ஏகம்பநாதர், சங்கீத சக்கரவர்த்தி ஏகம்பநாதர். சங்கீத சக்கரவர்த்தி அவர்களே, உங்கள் சங்கீதம் அற்புதம், அமோகம், அதீதமானது. இந்த கானமழை என்ன ராக ஆலாபனை, என்ன ஸ்வர சுத்தம்! ராஜா, நாம் இங்கே எதற்காக வந்தோம், எதற்காக பாடினோம் என்பது உனக்கு தெரியாது. உன் ஆஸ்தானத்திலே ஆகட்டும் அல்லது உன் ராஜ்யத்திலே ஆகட்டும் முறையாக பயின்று நாட்டியமாடுபவர்கள் இருந்தால் என்னோடு இல்லை, என் மகன் மயூரசிம்மனோடு போட்டியிட வேண்டும். ஒருவேளை என் மகன் தோற்றால் நான் இதுவரை கற்ற வித்தை அனைத்தையும் விருதுகளோடு சேர்த்து உனக்கு அர்ப்பணித்து விடுகிறேன். என் மகன் வென்றால் உன் நாடே எனக்கு சாசனமாக வேண்டும். என்ன சொல்லுகிறாய் மன்னா? உங்கள் பேச்சு எனக்கு வியப்பை உண்டாக்குகிறது. உங்கள் கலைத்திறமையை பார்க்கவும் கேட்கவும் நாங்கள் ஆவலோடு இருந்தோமே அன்றி நீங்கள் இப்படி ஒரு நிபந்தனை விதிப்பீர்கள் என்று நினைக்கவே இல்லை. தமிழ்நாடு கலைகளின் பிறப்பிடம், மிக பெரிய கலைமேதைகள் பிறந்த நாடு. எத்தனை போட்டி அழைப்பு விடுத்தாலும்
அதை நெஞ்சுறுதி ஒளி ஏற்றுக் கொள்ளுகிற செந்தமிழ் நாடு. எங்கள் கலைஞர்கள் ஆற்றல் மிக்கவர்கள். தயவு செய்து இன்று ஒரு நாள் மட்டும் அவகாசம் கொடுங்கள். நாளை இதே நேரத்தில் இதே சபையில் நாட்டிய போட்டி. மந்திரியாரே. மன்னவா, நம் காவேரி கரையில் சிவநேசன் என்ற சிறந்த நாட்டியக்காரன் இருக்கிறானாம். அவன் பெரிய சிவபக்தன் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அவனை அழைத்து வந்தால் என்ன? நல்ல யோசனை. அவரை பற்றி நானும் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் மயூரசிம்மனை எதிர்த்து நிற்கின்ற திறமை இருக்கிறதோ என்னவோ? வெற்றி தோல்வி தெய்வ செயல் மந்திரியாரே. ஆலையில்லா ஊருக்கு இழப்பை பூதான் சர்க்கரை. வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் இருக்கலாம் அல்லவா? வந்தவனிடம் திறமையோடு அகங்காரம் மிதமிஞ்சி இருக்கிறது. சிவநேசனிடம் பக்தியும் அடக்கமும் நிறைந்திருக்கிறது. பக்தி ஆணவத்தை அழைத்து விடும் என்பது அனைவரும் அனுபவத்தில் கண்ட உண்மை. உடனே அழைப்பு அனுப்புங்கள். ஆகட்டும் அண்ணா. மன்னர்பிரான் தங்களை உடனே அழைத்து வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கிறார். என்ன, என்னை மன்னர் அழைத்தாரா? ஆமாம். சுவாமி, அரசரின் அழைப்பென்றால் ஏதேனும் காரணம் இருக்கும். சென்று வாருங்கள், நல்லதே நடக்கும். வாருங்கள். மயூர சிம்மனோடு நான் போட்டியிடுவதா? சாதாரண நாட்டியக்காரனான நான் ஆட வேண்டுமா? இது என்னால் முடியுமா பிரபு? முடியும், முடியும். யானைக்கு தன்பலம் தெரியாது சிவநேசா. உன் திறமை நான் அறிந்ததே. இந்த போட்டியில் நீதான் ஜெயலட்சுமிக்கு மாலை சூட்டப் போகிறாய். உனக்குத்தான் இந்த போட்டியில் நிச்சயம் வெற்றி கிடைக்கப் போகிறது என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. தயவு செய்து மன்னியுங்கள் பிரபு. நாட்டிய சேவையை அந்த நடராஜனுக்கு முழுவதுமாக அர்ப்பணித்துள்ளேன். அதை என்னால் மீற இயலாது. சிவநேசா, இது இந்த நாட்டின் மான அவமான பிரச்சனை. நாட்டின் மானம் காக்க நாட்டியமாடினால் அதுவும் சிவனுக்கு செய்யும் சேவைதான். நாட்டின் நலம்தான் ஈசவனுக்கு செய்யும் சேவை என்பதையும் புரிந்துகொள். சிவநேசா, இதில் யோசிப்பதற்கு இடமே இல்லை. நாளை போட்டியில் கலந்து கொள்கிறாய். இது என் ஆணை. மாசில்லா மகாதேவனே, எனக்கே பரிசோதனை. மாசில்லா மகாதேவனே, எனக்கே பரிசோதனை. கண்ணி தமிழ்நாட்டினிலே நிலையாகி நின்றாய். தரணியில தங்க கைலாசம் தந்தாய். கருணையோடு கனிவோடு எழுந்தருள வேண்டும். கலங்கி நிற்கும் எனக்கும் தயை புரிய வேண்டும். கருணையோடு கனிவோடு எழுந்தருள வேண்டும். கலங்கி நிற்கும் எனக்கும் தயை புரிய வேண்டும். மாசில்லா மகாதேவனே, எனக்கே பரிசோதனை. கலையாவுமே உன் சிந்தனை, நாடெல்லாம் சிவனுந்தன் ஆராதனை. நீ எங்கள் தமிழகத்தின் கண் கண்ட தெய்வம். மனமிறங்க வேண்டும் கைலாசவாசா. நீ எங்கள் தமிழகத்தின் கண் கண்ட தெய்வம். மனமிறங்க வேண்டும் கைலாசவாசா. மாசில்லா மகாதேவனே, எனக்கே பரிசோதனை. சிவபக்தி எதுவென்று நீ காட்டுவாய்.
சக்தி ஒன்றாகி வெற்றியை தருவாய். கருணை மிகு கரங்களால் எனக்கு ஆசிதா, கலையை என்றென்றும் காப்பாற்றவா. கருணை மிகு கரங்களால் எனக்கு ஆசிதா, கலையை என்றென்றும் காப்பாற்றவா. காப்பாற்றவா, காப்பாற்றவா, காப்பாற்றவா. ஆதியும் அந்தமும் இல்லாத அந்த சிவனின் சக்தி பிரம்மாண்டத்தை இயக்க திருவுள்ளம் கொண்டது. அந்த அற்புத சக்தியால் உண்டான கோலங்கள் கணக்கில் அடங்கா. அந்த கோலங்கள் ஒன்றோடு ஒன்று மோதியதால் திதறி
சின்ன பின்னமாகியது. அவைகள் ஒன்றிலிருந்து உண்டாயிற்று அக்னி கோளம். இந்த அக்னி கோளத்தின் மேல் சிவனின் சக்தி அருள்மழையாக பொழிந்தது. பூலோகத்தில் சிவனின் லீலை ஆரம்பமாயிற்று. சக்தியை சோதனைக்குள்ளாக்க திருவுள்ளம் கொண்டது. ஒரு சக்தி காமாட்சியாக, ஒரு சக்தி மீனாட்சியாக, ஒரு சக்தி விசாலாட்சியாக, ஒரு சக்தி காளியாக தோற்றம் கொண்டது. இந்த உலகத்தில் அந்த லீலையின் அற்புதங்கள் எத்தனை எத்தனையோ. அவைகளில் ஒன்றுதான் ரேணுகா பரமேஸ்வரி. பூலோகத்தில் ஜமதக்னி மாமுனிவரின் ஆசிரமத்தில் ஓம் இந்திராய ஸ்வாஹா, ஓம் குபேராய ஸ்வாஹா, ஓம் வருணாய ஸ்வாஹா, ஓம் வாயுதேவாய ஸ்வாஹா, ஓம் யமதேவாய ஸ்வாஹா, ஓம் ஈசான்ய தேவாய ஸ்வாஹா, ஓம் குபேராய ஸ்வாஹா. மகேஸ்வராய ரேணுகா, ரேணுகா. வந்துவிட்டேன் சுவாமி. ஓமக்குண்டத்திலே இருக்கின்ற நெருப்பை தள்ளிவிடும் குச்சி சுவாமியின் காலுக்கு கீழே கிடக்கிறது. அந்த குச்சியை எடுத்தால் சுவாமியின் தியானம் கலைந்துவிடும். சிவசிவா. சரி, நம் கைகளாலேயே தணலை ஒன்று சேர்த்து விடுவோம். ரதியின் அழகோடு இருக்கின்ற அந்த கோமலவல்லியார், அவளது காரியங்கள் அதி விசித்திரமாக காணப்படுகின்றதே. ஆமாம், அவள் மகா தபஸ்வியான ஜமதக்னி மகரிஷியின் தர்ம பத்தினி ரேணுகா தேவி, மகா பதிவரதை. அப்படி என்றா? சொல்கிறேன், மானிட பெண்கள், தன் கணவனையே கண்கண்ட தெய்வமாக மதிக்கின்ற பத்தினி பெண்கள், சிறந்த மகிமை உள்ளவர்கள். அவர்கள் மனது வைத்தால் சூரியனின் இயக்கத்தையும் வாயுவின் சலனத்தையும் நிறுத்த வல்லவர்கள். கேட்க வியப்பாக இருக்கிறது.
நம சிவாய். ராஜகுமாரியாக பிறந்து ஆடம்பரமாக வாழ்ந்து பல தாதிகள் சேவை புரிய வளர்ந்து வந்த சுகவாசினி இந்த ஆசிரமவாசியை கைப்பிடித்து என்ன சுகத்தை அடைந்தாய்? சுவாமி, ஈஸ்வர ஸ்வரூபமான உங்களுக்கு பத்தினியானது நான் செய்த பாக்கியம். ரேணுகா, குழந்தைகள் எல்லாம் எங்கே? ஹோமத்திற்கு சமித்துகளை சேகரித்து வர சென்றிருந்தேன் தந்தையே. ஈஸ்வரனுக்கு அபிஷேகம் செய்ய தேன் எடுத்து வர சென்றிருந்தேன் பிதாவே. பூஜைக்கு புஷ்பங்கள் எடுத்து வர சென்றிருந்தேன் தந்தையே. ரொம்ப சந்தோஷம் குழந்தைகளே. நீங்கள் பகவானின் சேவையை செய்து கொண்டிருப்பது மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அதுவே அந்த சதாசிவனின் அருட்கடாட்சம் பெறுவதற்கு சிறந்த வழியாகும். அது சரி, உங்கள் அன்பு தம்பி பார்கவன் எங்கே? ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. பார்கவா மகனே, கண் திறந்து பார். ஆஹா, பரமேஸ்வரா, பரஞ்சோதி, என் மேல் இறக்கம் கொண்டீர்களா? நமோ நமக, நமோ நமக. மகனே பார்கவா, உன் களங்கம் இல்லாத அற்புதமான பக்தி அந்த கைலாயத்தில் எதிரொலிக்க செய்து எம்மை இங்கே ஈர்த்து வந்தது. உன் பக்திக்கு மகிழ்ந்து நான் எழுந்தருளினேன். உன் கோரிக்கை எதுவானாலும் கேள், நான் சந்தோஷமாக தருகிறேன். தேவ தேவா, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா, ஜெகதீஸ்வரா, ஜெகத் ரக்ஷகா, உன் திவ்ய தரிசனமே ஒரு மகாபாகியம். இந்த மகாபாகியத்தை விட மகத்தானவர் எந்த பாக்கியமும் எனக்கு வேண்டாம் தந்தையே. நீ பேச்சிலே மகா வல்லவன். உன் பேச்சை கேட்டு நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் மகனே. பார்கவா, நீ விரும்பாவிட்டாலும் உனக்கு ஏதாவது ஒன்றை அருள வேண்டும் என்று என் மனம் தூண்டுகிறது. சிரஞ்சீவி, இந்த பரசுவை அன்பு காணிக்கையாக இதை நான் உனக்கு அளிக்கிறேன். இதனால் உலகத்தில் தர்மத்தை காப்பாற்று. எத்தகைய சந்தர்ப்பம் வந்தாலும் தர்மத்திற்கு ஆதரவு கொடுக்க தயங்காதே. தர்மத்திற்கு பங்கம் ஏற்படும் வகையில் யாராவது செயல்பட்டால் நீ அவர்களை தண்டிப்பதற்கு தயக்கம் காட்டாதே. உன்னால் உலகத்திற்கு நன்மை ஏற்படட்டும். உலகம் உன்னை என்றென்றும் வாழ்த்தும். மகா பிரசாதம் தந்தையே. அப்படியென்றால்? ஆம் தந்தையே, இவ்வாறு நடந்தது உண்மையே. பார்கவா, பார்கவா மகனே, என் செல்ல மகனே, அநேக ஞானிகள் திடமான பக்தியோடு பலகாலம் பகவானை ஒரு நிலையோடு ஆராதித்தாலும் அவர்களுக்கு எளிதில் கிடைக்காத அந்த மகா பாக்கியம் உனக்கு கிட்டி இருக்கிறது மகனே. குமாரா, நீ சிறந்த புண்ணியசாலி. உன்னை மகனாக அடைந்த நான் உண்மையான பாக்கியசாலி, மகா பாக்கியசாலி. தந்தையே, எனக்கு நல்ல ஆசை கூறுங்கள். குழந்தாய், என்னை விட முதலில் நீ ஆசீர்வாதம் பெற வேண்டியது உன் தாயிடம். தாயை விட தெய்வம் வேறில்லை என்று உனக்கு தெரியாதா? உன்னை போன்ற மகா பராக்கிரமம் உள்ள நல் புத்திரனை பெற்ற இந்த மகா மேதையே உனக்கு நல்லாசி வழங்க தகுதியுடையவள். எனக்கு நல்லாசி கூறுங்கள் தாயே. பார் உள்ள அளவும் உன் புகழ் நீடிக்கும். ஆனந்தத்தில் என் உள்ளம் நிறைந்திருக்கிறது. பார்கவா, அந்த பரமேஸ்வரனிடம் இந்த பரசுவை பெற்ற நீ இன்று முதல்
பரசுராமன் என்றே பேர் நிலைக்கட்டும். நீடுழி வாழ்க. இனி ஒரு அடி முன் வைக்காதே சுவாமி. சீ, வெட்கமில்லாதவளே, பதிவிரதா தர்மத்திற்கு பங்கம் ஏற்படுத்திய உனக்கு வெட்கம் செய்தாவது இருந்தால் உன் முகத்தை எனக்கு காட்டாமல் எங்காவது போய்விடு. இந்த வார்த்தையை கேட்டு உயிரோடு இருக்கிறேனே தேவா. நான் திரிகர்ண சுத்தியோடு தங்களையே என் கண் கண்ட தெய்வம் என்று மதிக்கிறேன். எந்த வகையிலும் என் பதிவிரதா தர்மத்திற்கு பங்கம் ஏற்படவில்லை சுவாமி. ஏன் போய் பேசுகிறாய்? உன் மனம் சஞ்சலமடைந்து அந்த கந்தர்வ காதலர்கள் பக்கம் சாயவில்லை? உண்மை சுவாமி. எந்த ஜென்ம பாவத்தின் பலனோ என்னவோ, இன்று என் மனம் சிறிது நேரம் சஞ்சலமடைந்து விட்டது உண்மை. ஆனால் அப்போதும் என் உள்ளத்தில் நீங்களே இருந்தீர்கள். உங்களுக்கு அபகீர்த்தியை உண்டாக்கி உங்கள் புனிதமான வாழ்வுக்கு பங்கம் செய்யும் பாதகை அல்ல நான். தயவு செய்து இந்த பேதையை மன்னியுங்கள் சுவாமி. மன்னிப்பா? உனக்கா மனதை களங்கப்படுத்திக் கொண்டதோடு இந்த ஆசிரமத்தையும் களங்கப்படுத்த எண்ணுகிறாயா? உனக்கு இந்த ஆசிரமத்தில் இடமில்லை, எங்காவது போய்விடு. பிரபு, சதியானவளுக்கு பதியின் இல்லமே நிரந்தரம். அவரது பாதங்களை அவளுக்கு அடைக்கலாம் அல்லவா? இதை விட்டு அவள் எங்கே போவது சுவாமி? அதிக பிரசங்கித்தனமாக பேசாதே. உனக்கு இந்த ஆசிரமத்தில் மட்டுமில்லை, என் உள்ளத்திலும் உனக்கு இடம் கிடையாது. சுவாமி, என்னால் கோபத்தை கிளறி என் சாபத்துக்கு ஆளாகாதே. போய்விடு சுவாமி. ஒருவேளை உங்கள் கையாலேயே எனக்கு தண்டனை கிடைக்குமானால் அது நான் எடுத்த இந்த பிறவியின் தவப்பலன். நீங்கள் எந்த தண்டனை அளித்தாலும் அதை நான் மன நிறைவோடு ஏற்றுக்கொள்கிறேன். தேவா, மகா பதிவிரதையான ரேணுகா தேவிக்கு இந்த நிலை வர காரணம் என்ன? அதுதான் விதி. பதிவிரதைகள் சூரியனின் இயக்கத்தையும் வாயுவின் சலனத்தையும் நிறுத்த வல்லவர்கள் என்று அன்று சொன்னீர்களே, அப்படியே விதியையும் மாற்றலாம் அல்லவா? அது மட்டும் நடக்காது. விதி அந்த சிவனின் லீலை, அதை மீற தேவாதி தேவர்களாலும் ஆகாது. இந்த மானிடர் என்ன செய்வார்கள்? தந்தையே, என்னை அழைத்தீர்களா? தந்தையே, சுலோச்சனா, நீ என் மூத்த மகன், பொறுப்புள்ள புத்திரன் நீ. நான் உனக்கு ஒரு ஆணையை இடுகிறேன், செய்வாயா? சிறமேற்கொண்டு செய்கிறேன் தந்தையே. உண்மையா? உங்கள் பாதத்தின் மீது ஆணையாக செய்கிறேன் தந்தையே. அப்படி என்றால் உன் தாயின் தலையை வெட்டி என் காலடியில் போட வேண்டும். தந்தையே, நான்
நான் என் தாயின் தலையை வெட்டுவதா? ஏன் செய்த வாக்கை மீறுகிறாயா? தந்தையே, பெற்ற தாயின் தலையை வெட்ட எவன்தான் துணிந்து முன்வருவான்? தந்தையே, மனம்தான் எப்படி வரும்? அந்தவித எண்ணங்கள் மனதில் புகுந்தாலும் மகா பாவம். இந்த காரியம் என்னால் ஆகாது, தயவு செய்து மன்னியுங்கள். சீ, துரோகி! கொடுத்த வாக்கை மீறிய அதமனே, சாம்பலாக போ! விலோச்சனா, பிரகலோச்சனா! கவனமாக கேளுங்கள், நான் உங்களுக்கு ஒரு ஆணையிடப் போகிறேன். தெரியும் தந்தையே, தனையனிடம் பேசிக் கொண்டிருந்ததை நாங்களும் கேட்டோம். அப்படி என்றால்? தாயை தண்டிப்பது என்பது எங்களால் முடியாது தந்தையே. என்ன சொன்னாய்? தயவு செய்து மன்னியுங்கள். சீ, புலியின் வயிற்றிலே பூனைகள் பிறந்தது போல உங்களை என் பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளவே நான் வெட்கப்படுகிறேன். போங்கள், தாங்களாக போங்கள். குமாரா, பரசுராமா! தந்தையே, வெற்றி பெறுவாயாக. என்னை ஏன் அழைத்தீர்கள் தந்தையே? பரசுராமா, தர்மமே நமக்கு உயிர். அந்த தர்மத்திற்கு பங்கம் ஏற்பட்டால் சிறிதும் என்னால் சகித்துக் கொள்ள இயலாது. அனைவரும் அறிந்ததே தந்தையே. இந்த உலகத்தில் தர்மம் உன்னால் நிலை பெற வேண்டும். அந்த தர்மத்தை மீறுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை உன் பரசு ஆயுதத்தால் தண்டிக்க வேண்டும், தவறக்கூடாது. ஆணையிடுங்கள் தந்தையே. தர்மம் தவறினால் உன் தாய், உன் கரம் அவள் சிரமறுக்க வேண்டும். இது என் ஆணை. ஆகட்டும். பரசுராமா, இந்த ஜமதக்கினிக்கு ஏற்ற மகன் என்றால் நீதான். அகில புவனங்களும் போற்றி பாராட்டக்கூடிய செயற்கரிய காரியத்தை நீ செய்திருக்கிறாய். என் மனம் மிகவும் குதூகலம் அடைந்திருக்கின்றது. மகனே, இந்த ஆனந்தமான நேரத்தில் உனக்கு நான் மூன்று வரங்களை தருகிறேன். எது வேண்டுமானாலும் கேள். 7-14 லோகத்தில் இருப்பதை கேட்டாலும் தருகிறேன். தந்தையே, எனக்காக எந்தவித செல்வங்களோ உயர்ந்த பதவியோ வேண்டாம். உங்கள் விருப்பப்படி நான் கேட்கும் மூன்று சாதாரண வரங்களை தந்தால் எனக்கு போதும். நிறைவான மனதோடு தருகிறேன். தந்தையே, முதலாவது வரம் உங்கள் கோபத்தை விட வேண்டும். என் சகோதரர்கள் மீண்டும் உயிர் பெற வேண்டும். ஓம் நம சிவா. என் தாயின் தலைக்கு உயிர் வர வேண்டும். நிறைவேறும். அம்மா, அம்மா! மகனே, பார்த்து வரக்கூடாதா? அம்மாவை காண உனக்கு எத்தனை அவசரம்? அம்மா, அம்மா,
அம்மா அருகில் வா. பயந்து விட்டாயா? அஞ்சான் நெஞ்சம் கொண்டு அக்னியில் நின்று கடந்தவும் புரிந்து சிவனிடம் பரசுவை பெற்ற என் மகன் தன் தாயின் தலையை கண்டு பயப்படுவதா? வா மகனே. சற்று பொறுங்கள் அம்மா. உங்கள் தலையை இந்த உடலோடு சேர்த்து விடுகிறேன் அம்மா. வேண்டாம் மகனே, அது வீண் முயற்சி. அம்மா, தந்தையிடம் வரம் பெற்று வந்திருக்கிறேன் அம்மா. தெரியும் பரசுராமா, நீ பெற்ற வரத்தின் பலனே இது. அம்மா, நீங்கள் சொல்வது எனக்கு ஒன்றும் புரியவில்லை. உண்மைதான் மகனே, நீ உன் தந்தையிடம் என்னவென்று வரம் கேட்டாய்? என் தாயின் தலைக்கு உயிர் வர வேண்டும் என்று கேட்டேன். ஆ, என் தலைக்குத்தான் உயிர் வந்துவிட்டதே மகனே. இப்போது நான் உயிர் பெற்று உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேனே, அதனால் தான் சொல்கிறேன். தலையை உடலோடு சேர்ப்பது என்பது வீண் முயற்சி என்று. அம்மா, அம்மா, என் அறிவீனத்தால் இத்தகைய விபரீதம் நடந்து போயிட்டு தாயே. உலகத்தில் அசகாய சூரன் என்று பாராட்டப்பட வேண்டிய இந்த பரசுராமன் கடைசியில் மதிக்கட்டவன் ஆகிவிட்டேன் அம்மா, மதிக்கட்டவன் ஆகிவிட்டேன் அம்மா. நான் செய்த பிழையை பொறுத்து என்னை மன்னித்து விடுங்கள். துன்பப்படாதே மகனே, இதில் நீ செய்த தவறு ஏதும் இல்லை. ஆம் மகனே, நடக்க வேண்டியது நடந்தே தீரும். என்றும் எப்போதும் உன் முயற்சிகளுக்கு நான் உனக்கு பக்கத்துணையாக இருப்பேன். அம்மா, அம்மா, அவசரமே அறிவுக்கு சத்ரு என்பது என் வகையில் உண்மையாயிற்று அம்மா. காரணம் இல்லாமல் காரியம் இல்லை மகனே. சிவன் நடத்தும் லீலை இது. பாமர மக்கள் என்னை இந்த உருவத்திலே வழிபட வேண்டும். எளிய முறையில் எதை படைத்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்வேன். இந்த உலகத்தை வாழ வைக்க வந்தவள் நானே மகாசக்தி, நானே மாரியம்மன். இந்த உலகத்தில் முன்பு அநேக தோற்றங்களில் வந்திருக்கிறேன். இந்த கலியுகத்தில் சிவன் எனக்களித்த வடிவம் இது. நல்லதே நடக்கட்டும். முனிவரே, கர்ப்பத்தை சாமர்த்தியமாக பங்கம் செய்த முறை மிகவும் நன்றாக இருந்தது. எனக்கும் ஒரு சிவலீலையை கூறக்கூடாதா? நாராயண நாராயண, சத்தியத்தை நிலைநிறுத்துவதற்காகவே அவதரித்த அரிகர புத்திரனே, ஈஸ்வரனின் மற்றொரு லீலையும் கூறுகிறேன். 10 வயது சிறுமி யாரும் கேட்காத கோரிக்கையை சிவனிடம் கேட்டாள். கருணாமூர்த்தியான சங்கரன் அவளுடைய கோரிக்கைக்கும் அருள் புரிந்தார். சங்கரா, போதும்பா. என்னப்பா, என்னாச்சு? பூஜை பண்றதெல்லாம் போதும்னு சொன்னம்மா. பூஜை செய்யறதுக்கு கால அளவு இருக்கா என்ன? என்னப்பா நீங்க பேசுறீங்க? என்ன என்னம்மா, விடிய காலம்பரை எழுந்திருச்சு ஆலயத்தெல்லாம் கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணி அபிஷேகம் பண்ணி தேங்காய் பூ பழம் வச்சு பூஜை பண்றதுக்குள்ள கை காலெல்லாம் விட்டு போதுமா? ஓ அப்படியா? அப்பா, இவ்ளோ கஷ்டப்பட்டு பூஜை நம்ம ஏன்பா செய்றோம்? அது ஏன்னு கேட்டா அது நாமெல்லாம் நல்லா இருக்கிறதுக்கு தான். சரிப்பா. அப்பா, தண்ணீரை யாருப்பா உண்டாக்குனது? கடவுள். பூக்களை? கடவுள். காய்கனிகளை? அதையும் கடவுள் தாம படைச்சாரு. இல்லப்பா, கடவுள் படைச்ச பொருட்களை கடவுளுக்கே வச்சுட்டு எங்களுக்கு வாழ்வு கொடுன்னு கேக்குறது தப்பு இல்லையாப்பா? என்னம்மா இன்னைக்கு நீ எதை எதையோ கேக்குற? சொல்றேன்பா, நமக்கு சொந்தமானத எதையாவது கடவுளுக்கு கொடுத்துட்டு கேக்கணும்ல, நியாயம் தானே? நாம அந்த பரந்தாமனுக்கு என்னத்தம்மா கொடுக்கறது? மனசு நிறைஞ்ச பக்தி அப்பா. எவ்வளவு பெரிய விஷயத்த இவ்வளவு எளிதா சொல்லிட்டிய தாயே. இத்தனை நாள்
அறிவிலியா இருந்து பூஜை செஞ்சுகிட்டு இருந்த எனக்கு பூஜையோட மகத்துவத்தை புரிய வச்சிட்டிய அம்மா. நீதான் எனக்கு குருமா. என்ன போய் கும்பிடுறீங்க? பொண்ணு இல்லம்மா, பொண்ணு இல்ல. நீ வீட்டுக்கு போ, நான் கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு வரேன். அப்பா, இது என்னப்பா? இன்னைக்கு என்ன குளிக்க வச்சு புது துணி கொடுத்து இத்தனை தடபடலா தலைவரிட்டு இருக்க? இன்னைக்கு உனக்கு பிறந்த நாளுமா? ஐயா, நான் பிறந்த நாள்ல அப்பா அம்மா இருந்திருந்தா எனக்கு பாயசம் கொழுக்கட்டை எல்லாம் செஞ்சு கொடுத்திருப்பாங்க இல்லையாப்பா? அம்மா ஞாபகம் வந்துருச்சா? ஆமாம்மா. உமா, உங்க அம்மா பண்ணி கொடுக்கற மாதிரியே இன்னைக்கு பாயசம் கொழுக்கட்டை எல்லாம் நான் உனக்கு பண்ணி தரேம்மா. நீ இப்ப விளையாடு. கல்யாணி, நம்ம மகளை பாத்தியா? நட, உட, தெய்வ பக்தி எல்லாத்திலையும் உன்னை அப்படியே உரிச்சு வச்சிருக்கா. அவளை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஓ ஞாபகம் தான் வருது. ஓம் சிவாய நமக, ஓம் கைலாசவாசாய நமக, ஓம் கங்காதராய நமக, ஓம் மகாதேவாய நமக. அப்பனே பரமேஸ்வரா, இந்த வருஷம் காலகாலத்துல நல்ல மழை பெய்யணும், வெள்ளாமை விளைச்ச நல்லா பெருகணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். எல்லாரும் கேளுங்க, சுவாமிக்கு சொர்ணாபிஷேகம் நடக்க போகுது, எல்லாரும் அவங்க அவங்க நகையை கட்டி கொடுங்க. சுவாமி, நீ காசு மலையை காணலையே? எல்லா நகையும் இதுலதான் இருந்துச்சு. காசு மாலை மட்டும் இல்ல, அப்படித்தானே? என் வீட்டுக்கு வந்து நீ கேட்டிருந்தா வேணுங்கிறத கொடுத்துருப்பேன். அதை விட்டுட்டு சுவாமி முன்னால நின்றுட்டு இப்படி போய் பேசலாமா? சுவாமி சன்னதியில நின்னு சொல்றேன், நான் ஏழைதான், ஆனா பேராசக்காரன் இல்ல. தயவு செஞ்சு என் பேச்சை நம்புங்க. கண்ணுக்கு எதிரிலேயே இருந்த காசு மாலையை எங்கேயோ எடுத்து மறைச்சு வச்சுட்டு காணும்னு சொன்னா என்ன அர்த்தம்? இத பாருங்க, உள்ள ஒரு நகை கூட இல்ல, எல்லாத்தையும் இதுலதான் வச்சேன். நீலகண்டா, உன் புத்தி சாமர்த்தியத்தை வச்சு என்ன மடையலாக்கலாம்னு பாக்காத. எல்லார் எதிரிலையும் உன் மரியாதையை கெடுக்க நான் நினைக்கல. நாளைக்கு இதே நேரத்துக்கு அந்த காசு மாலை என்கிட்ட வந்து சேரணும், இல்லைன்னா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. வா கல்யாணி, போலாம். ஆஹா, அப்பா சிவனே, ரொம்ப நல்ல காரியம் பண்ணிட்டேன். ஐயோ, தினம் தினம் உனக்கு பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணதுக்கு உபகாரமா அவமானத்தையும் திருட்டு பட்டத்தையும் கொடுத்தியே தவிர ஒரு நல்ல பேரை கொடுக்கலையே. ஐயனே, சீமா சொல்லியிருக்காரு, காசு மாலையை ஒப்படைச்சா சரி, இல்லைன்னா என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. நீ என்ன காப்பாத்துவியோ இல்ல கைவிட்டுடுவியோ உனக்கு தான் வெளிச்சம். அந்த காசு மாலைய தர போறியா இல்ல பஞ்சாயத்து எதிரில் நிக்க போறியா? நான் பேசுறது உன் காதுல விழலையா? மயிலே மயிலேன்னா இறகு போடாது. நாட்டாமக்கார நாலடி கொடுத்தா
பாதாளத்துக்கு அடியில் இருந்தாலும் அந்த காசுமாலை. அப்பா, அந்த காசுமாலை இதோ இருக்குப்பா. எங்க இருந்துச்சுமா? பூஜைக்கு கொடுத்த தட்டுல புஷ்பத்துக்கு நடுவுல இருந்துச்சுப்பா. பாவம், நாம அதை பார்க்காம இவரை சந்தேகப்பட்டுட்டோம். நீலகண்டா, நீ பேராசக்காரன் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆத்திரத்துல அறிவு பறிகொடுத்து கீழ்த்தரமா நடந்துகிட்டேன். உன் மனச ரொம்ப புண்படுத்திட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருப்பா. சரியா பாக்காம உங்களை சந்தேகப்படும்படி செஞ்சிட்டவ நான் தான். என்ன மன்னிச்சிருங்க. யார யார் மன்னிக்கிறது? எல்லாத்துக்குமே காரணம் அவன்தான். எல்லாம் சிவனின் லீலை. காசுமாலை எப்படி வந்துச்சு? அப்பா தயாநிதி, என்னையா விளையாடுற? இந்த பூ கிடந்த இடத்துல இந்த காசுமாலை எப்படி வந்துச்சு? அது சரி, அந்த காசுமாலை? அந்த காசுமாலையே நான் தான் கொடுத்தேன். ஆமா, நீங்க ஏன் அப்படி செஞ்சீங்க? எந்த பாவத்தையும் செய்ய அஞ்சற சாந்த குணமுள்ள உங்களுக்கு கெட்ட பேர் வராம இருக்கணுங்கிறதுக்காக வீட்டுல இருந்த இன்னொரு காசுமாலை எடுத்துக்கிட்டு வந்தேன். அப்பா கிட்ட கொடுத்த. நீங்க ஏன் அப்படி செஞ்சீங்க? அதான் எனக்கே தெரியல. கருணையே தர்மம், ஒழுக்கமே ஆபரணம், சத்தியமே தவம்னு நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கிற உங்க குணத்தை ரொம்ப நாளா பார்த்து பார்த்து என் உள்ளத்தை உங்களுக்கு காணிக்கையாக்கிட்டேன். என்னையும் அறியாம என் மனசு ராத்திரி பகலா உங்களையே சுத்திக்கிட்டு இருக்கு. நீங்க பாலும் பழமும் சாப்பிட்டு பஞ்சு மத்தியில சொகுசா தூங்குற மாளிகை வாசி, நானும் குடிசவாசி. என்ன மாதிரி ஏழைங்களுக்கு உங்களை மாதிரி பணக்காரங்களுடைய சகவாசம்! ஏணி வச்சாலும் எட்டாது. உண்மைதா, பாலை குடிச்சு மாளிகையில வளரவ கூழ குடிச்சு குடிசையில வளரத்துக்கும் விருப்பப்பட்டா இதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. என்ன பத்தி எனக்கு தெரியும்? உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பறந்தாக முடியுமா? ஆசை, பாசம், நேசம் மனிதர்களுடைய இயற்கை குணம். அத தவறுன்னு சொல்றது பெரிய பாவம். இல்ல இல்ல, இந்த மாதிரி ஆசையெல்லாம் ஏழைகளுக்கு ஒத்து வராத காரியம். மொடவன் கொம்பத்தேனுக்கு ஆசைப்பட்ட கதையாயிடும். உங்க இதயத்துல எனக்கு இடம் அளிச்சா உயிர் உள்ளவரை நிழலா வருவோம். உங்களுக்கு தங்க பதும மாதிரி ஒரு குழந்தை பிறக்கும். அம்மா கல்யாணி, கல்யாணத்துக்கு முன்னாலேயும் இறைவனுக்கு 108 பிரதட்சணம் செய்துட்டு இருந்தேன். இந்த நிலையிலையும் பிரதட்சணம் செய்யணும். அம்மா, இந்த பாக்கியத்தை கொடுத்த அந்த பரமேஸ்வரனுக்கு தொடர்ந்து பிரதட்சணம் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன். அந்த ஈஸ்வரன் நல்லதே செய்யட்டும். Oh!
परमेश्वरा உமா உமா
உமா உமா உமா உமா சர்வேஸ்வரா, நேத்திலிருந்து என் குழந்தைய எல்லா இடத்திலையும் தேடி தேடி சலிச்சு போயிட்டேன். அவ எங்க இருக்காளோ என்னவோ, அவளுக்கு எந்த கெடுதலும் வராம பாத்துக்க வேண்டிய பொறுப்பு உன்னை சேர்ந்தது. நீதான் கவனிச்சுக்கிட்டியா? கருணையே கருணை. இங்க பாருங்க கல்யாணி, என்ன பத்தி நீங்க நினைச்சுக்கிட்டு ராத்திரி பகலா தூங்காம இருக்கீங்க. நம்ம உமாவை இவ்வளவு பாசத்தோட வளர்த்திருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அப்பா, ஏன்பா அழுவுறீங்க? இல்லையே, நான் அழலியே. எனக்கு எல்லாம் தெரியும். இன்னைக்கு என்னோட பிறந்த நாளு, ஆடம்பரமா கொண்டாடணும்னு இருந்தீங்க. ஆனா உங்ககிட்ட பணமே இல்ல, அதனால தானே? அப்பா நீங்க கவலைப்படாதீங்க, நம்ம நாட்டு மகாராஜா கவிதை போட்டி வச்சிருக்காராம்ப்பா. அதுல போய் நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா நிறைய பணம் கிடைக்கும். அப்புறம் அப்பா, ராத்திரி என் கனவுல அம்மா வந்திருந்தாங்க, அந்த போட்டியில நீங்க கலந்துகிட்டா வெற்றி நிச்சயமா உங்களுக்கு தானே சொன்னாங்க. உண்மையாவா? நீங்க போயிட்டு வாங்கப்பா. ஏ உமா, எல்லா வேலையும் நீயே பண்றியே, உன் சித்தப்பா பூஜை பண்ண மாட்டாரா? எங்க அப்பா பூஜை செய்யறத சித்தப்பா கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்காரு. ஆனா என் சித்தப்பா பக்கத்து கிராமத்துல வேலை இருக்கு, நீயே பண்ணுன்னு என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாரு. போகட்ட விடு, சிவ பூஜைய நானே செய்யறேன். சரி உமா, சிவ பூஜைய நீயே பண்ணு, எனக்கு சங்கீதம் படிக்க நேரம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன். நாங்களும் போயிட்டு வரோம். ஈஸ்வரா, பரமேஸ்வரா, மகேஸ்வரா, உனக்கு நைவேத்தியம் கொண்டு வந்திருக்கேன். இத பாருப்பா, அப்பா இருந்திருந்தா உனக்கு முன்னாலே நைவேத்தியம் செஞ்சிருப்பாரு, அவரு ஊருக்கு போயிருக்காரு. அப்புறம் அம்மா செய்யணும். எனக்கு அம்மாவே இல்லைன்னு உனக்கு தெரியாதா? அம்மாவோட முகத்தையே காணாதவனா நான் சின்ன பொண்ணு இல்லையா? நான் குளிச்சுட்டு அப்புறம் தானே சமையல் செஞ்சு எடுத்துட்டு வந்தோம், அதனாலதான் வர்றதுக்கு நேரமாயிடுச்சுப்பா. என்னோட பேச மாட்டியா பரமேஸ்வரா? ஏ, நான் நேரம் கடந்து வந்துட்டேன்னு என் மேல கோபமா இருக்கேன். இப்ப நாளையில இருந்து நேரம் தவறாம வந்துடுறேன். இப்ப வந்து சாப்பிடுப்பா.
வா ஈஸ்வரா, என் தோழிங்க எல்லாம் விளையாடுறதுக்கு எனக்காக காத்துட்டு இருப்பாங்க. வந்து சாப்பிடுப்பா, வேணும்னா உன்னையும் விளையாட கூட்டிட்டு போறேன். நீ வரியா? அரு, நீ தெய்வம், என்கிட்ட அடம் பண்றது நல்லா இருக்கா? நீ என்கிட்ட பேசாம இருந்தா அப்புறம் எனக்கு அழுகே வந்துடும். ஆமா சொல்லிட்ட, அவசரமா செஞ்சு கையெல்லாம் சுட்டுக்கிட்டு நானும் சாப்பிடாத நீ பசியோட இருப்பேன்னு நினைச்சு ஓடோடி வந்த. வாப்பா கெஞ்சிரேப்பா, வாப்பா. கிருபாகரா, அந்த குழந்தை மழலை மொழியில் கெஞ்சிக் கொண்டிருந்தாலும் இன்னும் ஏன் கருணையின்றி இருக்கிறீர்கள்? தேவி, நைவேத்தியத்தை சீக்கிரம் சாப்பிட்டு விட்டால் அந்த பிஞ்சு குழந்தையின் பேச்சுக்களை கேட்கும் வாய்ப்பு தடைப்பட்டு விடுமே என்று அமைதியா இருக்கிறேன். நீ வரமாட்டேல்ல, இவ்ளோ கெஞ்சி கேட்டாலும் உனக்கு கருணையே பிறக்கல இல்ல? கருணை கடல் யாரோ மூளை இல்லாதவங்க தான் பேர் வச்சிருக்கணும். நீ வரியா இல்லையாப்பா? ஈஸ்வரா, உனக்கு கருணை இல்லையா? கல்லு மாதிரி உட்கார்ந்து கல்லுதான். உன்னை கேக்குறேன், இந்த நெய் வீட்டுக்கு வீடு எடுத்துட்டு போ போறேன். அப்புறம் கெஞ்சி கேட்டாலும் கடைசி தடவையா கேக்குறேன், நீ என்ன வரப்பறையா இல்லையாப்பா? இதோ வருகிறேன் அம்மா. உமா வந்து விட்டேனமா. ஈஸ்வரா வந்துட்டியா? ஈஸ்வரா, என்ன இவ்ளோ அழ வச்சுட்டு இப்ப வந்திருக்கல? நான் கூட பேசவே மாட்டேன். நிவேத்தியத்தை எனக்கு கொடுக்க மாட்டாயா? எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது மகளே. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனுக்கு பசியா? என்னிடம் ஒரு நாளும் இவ்வாறு சொன்னதில்லையே. அம்மா, என்னால பசி தாங்க முடியல, கொடுத்தாயே. வயிறு பசிக்குது இல்ல, அதனாலதான் குடுக்கறேன். நிறைய சாப்பிடு. நல்ல பொண்ணு. வயிறு நிரம்பி விட்டது. நிவேத்தியம் ரொம்ப சுவையாக இருக்கிறது. சரி சரி, ரொம்ப பேசாத, நாளையில இருந்து கூட்டதும் வந்துடணும், தெரிஞ்சுதா? வருகிறேன் வருகிறேன். வரட்டுமா பரமேஸ்வரா? நல்லது. அடடட, ஏமா உமா, சிவனுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டியா? ஓ பண்ணிட்டேன்ப்பா. எனக்கு ரொம்ப பசிக்குது, கொடு. பாத்திரத்துல எதுவும் இல்லையம்மா, பிரசாதம் எங்க? அதுவா, நான் கொண்டு போன நைவேத்தியத்தை எல்லாம் நல்லா இருக்குன்னு ஈஸ்வரனே சாப்பிட்டாருச்சுட்டப்பா. ஈஸ்வரன் சாப்பிட்டாரா? அந்த ஈஸ்வரன் பிரசன்னமாகி நைவேத்தியத்தை சாப்பிட்டாரா? ஆமா சித்தப்பா, அப்பா தினமும் நைவேத்தியம் பண்ணுவாருல்ல, இன்னைக்கு நான் கொண்டு போய் பண்ணா பரவேண்ணாமா? சின்ன பண்ணுன்னு காக்க வைக்கிறதா சித்தப்பா? நல்லபடியா கூப்பிட்டேன், அழுதுகிட்டும் கூப்பிட்டேன், வரவே இல்ல. கடைசியில எனக்கு கோவம் வந்துருச்சு. ஒரு அதட்ட அதட்ட உடனே அல்லறி அடிச்சுக்கிட்டு எங்க இருந்தா அந்த ஈஸ்வரன் ஓடோடி வந்து நைவேத்தியத்தை சாப்பிட்டாரு. எங்கேயாவது கல்லிலிங்கம் நைவேத்தியத்தை சாப்பிடுமா? அதை யாராவது நம்புவாங்களா? வாங்க உட்கார். சமத்து பொண்ணு நீ, என் செல்லம், பிரசாதத்தை எல்லாம் நீ ஏத்திட்ட, போய் சொல்லக்கூடாது. நான் உண்மைதான் சொல்றேன் சித்தப்பா, நிச்சயமா அந்த சிவன் தான் சாப்பிட்டாரு. மூணு வாய, மறுபடி மறுபடி சிவன் சாப்பிட்டா, சிவன் சாப்பிட்டாரு, ஏன் போய் சொல்லிட்டு இருக்க? நீ துணுண்டு இருக்க, மழை மாதிரி இவ்வளவு பெரிய போய் சொல்லிய, பக்கமா இல்ல உனக்கு? எனக்கு எப்பவும் போய் பேசுற பழக்கம் கிடையாது சித்தப்பா, நான் சொல்றத நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க. அந்த சிவன் தான் வந்து நைவேத்தியத்தை சாப்பிட்டாரு. உனக்கு மூட நம்பிக்கை அதிகமாயிடுச்சு, பைத்தியம் பிடிச்சிருச்சு. உன் பேச நான் கேட்டா எனக்கும் பைத்தியம் பிடிச்சிடும். எப்படியாவது போ. தர்க்கம் வேண்டாம், இவர் கவிதையில் பிழை இருக்கிறது என்று நாம் தீர்மானிப்பதை விட சங்க தமிழ் தந்த அந்த தங்க தாமரையை இடமளித்து ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு சம்மதம் தானா? சம்மதம். சான்றோர்களே, புலவர் நீலகண்டர் எழுதிய கவிதையில் பிழை இருக்கிறதா என்பதை அறிய அந்த சத்திய தேவதையான தங்க தாமரையே இடமளித்து ஏற்றுக்கொண்டால் அதுவே சிவனின் முடிவு. ஒற்றாமரை குளத்திலே விடுங்கள்.
என்ன இது அமிழ்ந்து விட்டதே. நான் முன்பே சொன்னேன் அம்மா, நீலகண்டரின் கவிதையில் பிழை இருக்கிறது என்று. சத்திய தேவதை இதை நிராகரித்து விட்டாள். மகாபிரபு, தங்கத்தாமரையும் வரவில்லை, சுவடியும் மூழ்கிவிட்டது. இந்த புலவருக்காக பயந்து வந்த அந்த புலவரின் வேஷம் கலைந்து விட்டது. சங்கத்தமிழே நல்ல தீர்ப்பை வழங்கிவிட்டது. என்ன புலவரை பேசாமல் இருக்கின்றேன்? தங்கத்தமிழ் வாழ்க! தங்கத்தமிழ் வாழ்க! புலவர் நீலகண்டர் வாழ்க! புலவர் நீலகண்டர் வாழ்க! புலவர் நீலகண்டர் வாழ்க! மாமன்னர் வாழ்க! கவிதையில் பிழையில்லை என்று சங்கத்தமிழ் ஏற்றுக்கொண்டது. போட்டியில் வெற்றி பெற்றவருக்கு நாம் தருவதாக அறிவித்தபடியே பொன்முடிப்பை நீலகண்டருக்கு அளித்து விடுவோம். என்னங்க பாத்தீங்களா, கூடிய சீக்கிரமே நமக்கு நல்ல காலம் வரும்னு சொன்னேன், இப்ப அதுவும் நிறைவேறிடுச்சு. இல்ல சந்தோஷம் தானே? நானும் வருகின்றேன் பிரார்த்தனை கேட்டு வாருகில். ஓ சிவனே
ஈஸ்வரா பரமேஸ்வரா வந்துட்டியா மகேஸ்வரா சாப்பிடு கொடு நிறைய சாப்பிடு எனக்கு பரிபூர்ண திருப்தி எனக்கும் சந்தோஷம்தான் ஈஸ்வரா உன்னை மறக்காம இருக்க எனக்கு ஆசை கூறு பரமேஸ்வரா உன்னை விட்டு என்னால அரை வினாடி கூட இருக்க முடியாது பிரபு நான் எப்பவும் உன் கூடவே இருக்கணும்ப்பா தெய்வ காட்டு நானும் அதையே நினைத்தேன் பக்தர்களை பிரிந்திருப்பது என்னாலும் ஆகாது அவர்கள் என் அருகில் இருந்தால்தான் எனக்கும் ஆனந்தம் வா குழந்தாய் दर्शन कम से बाक्यम நல்லாசி ஜீவனெல்லாம் சிவலீலை ஜெகமே சிவனுக்கு பூமாலை ஜெகத்தின் ஜீவனெல்லாம் சிவலீலை ஜெகமே சிவனுக்கு பூமாலை சிவலீலை 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 சக்திக்கு தந்தார் சரீரம் அதனால் சிவனே அர்த்தநாரீஸ்வர நிகரில்லா பிரேமையும் நித்ய சுந்தரமும் சிவலீலையின் ஆனந்த சாகரம் சிவலீலை 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 அவதாரம் மாபெரும் நலன் தரும் ஆனை முகனின் அவதாரம் ஆரம்ப பூஜையின் ஆதாரம் அளித்தார் சங்கரர் மகனுக்காக அளித்தார் சங்கரர் மகனுக்காக சிவலீலை 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 குமாரசுவாமியின் அவதாரம் மாயவன் தாரகன் சம்ஹாரம் சிவகுருவான ரகசியத்தின் ஓங்காரம் சிவலீலை 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 ஹரிஹர புத்திரனின் அவதாரம் சபரிகிரீசனின் சத்யஸ்வரூபம் தர்மசாஸ்தாவில் அவதாரம் ஜோதிஸ்வரூபமாய் காட்சி தரும் சிவ
தெய்வலீலை திருவாக்ஷனானதும் சிவலீலை வீரபத்ரனும் சிவலீலை விதி விளையாட்டும் சிவலீலை விஸ்வ குடும்பமும் சிவலீலை விஸ்வ குடும்பமும் சிவலீலை சிவலீலை சிவலீலை